நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் கருத்து தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடந்து வரும் நிலையில் நீட் தேர்வுக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்திலிருந்து முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே ஒரே நாடு ஒரே கோரிக்கை என்றும் அகிலேஷ் யாதவ் கூறியிருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிராக ராகுல்காந்தி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் போர்க்கொடி தூக்கியிருக்கும் நிலையில் தற்பொழுது உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவும் நீட்டுக்கு எதிராக தனது கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். சமீபத்தில் வெளியான நீட் தேர்வு முடிவின் காரணமாக நீட் தேர்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு குளறுபடிகள் வெளிச்சத்திற்கு வந்தன. பல்வேறு முறைகேடுகள் மற்றும் பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கும் காரணத்தினால் நியாயமற்ற முறையில் நடக்கின்ற இந்த நீட் தேர்வுக்கு எதிராக உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவும் தற்பொழுது குரல் கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக பல்வேறு செய்திகள் சமீபத்தில் வெளியான நிலையில் அனைவரும் தற்பொழுது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தற்பொழுது எதிர்ப்பு குரல் வலுத்து வருகிறது. உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவும் தன்னுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருக்கிறார். விவரம் என்ன? டெல்லி, தமிழ்நாடு, பீகார், ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலே நீட் எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த வருட நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மறு தேர்வு நடத்த வேண்டும் என பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் பீகார், குஜராத் ஆகிய மாநிலங்களிலே தற்போது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போல ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஹரியானாவிலும் பல்வேறு குளறுபடிகள் நடந்திருப்பதாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. உச்சநீதிமன்றத்திலே பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே 1500 மேற்பட்ட மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கிரேஸ் மார்க் ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு மீண்டும் மறு தேர்வு நடத்தப்பட உள்ளது. இத்தகைய பல்வேறு குளறுபடிகளுக்கு நடுவிலே முன்னாள் உத்தரப்பிரதேச முதல்வரான அகிலேஷ் யாதவ் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இன்று எக்ஸ் வலைத்தளத்திலே பதிவு செய்திருக்கிறார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே ஒரே கோரிக்கையாக இருக்கிறது என மாணவர்களின் குரலை பிரதிபலிக்கும் வகையிலே அவர் தனது பதிவை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே ஏற்கனவே காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் நீட்டுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து வரும் நிலையிலே நீட் குளறுபடிகள் அதிகமாக உள்ளதால் அந்த நுழைத்தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றன. தமிழ்நாட்டிலே திமுக, அதே போல் பிற மாநிலங்களிலே பல்வேறு கட்சிகள் இந்த எதிர்ப்பை தெரிவித்து வரும் நிலையில்தான் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் நீட் தொடர்பாக புகார்கள் அதிகரித்து வரும் நிலையிலே வழக்குகள் பதிவு செய்யப்படும் சூழல் உருவாகியுள்ளது. ஆகவேதான் அகிலேஷ் யாதவ் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். எதிர்கட்சிகளைச் சேர்ந்த இந்தியா கூட்டணியின் பல்வேறு தலைவர்கள் இதே போன்ற கருத்தை தெரிவித்திருக்கும் நிலையிலே அதே கருத்தை அகிலேஷ் யாதவும் வலியுறுத்தியிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.